குருவமத்தியின் ரகசியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பாருங்க, கரு என்பது ரகசியம், குருமத்திய ரகசியம். கரு என்பது மூலாதாரம், அது பெரிய விஷயம். இதெல்லாம் வந்து இந்த இடத்தை அறிந்தவர்கள் தான் சொல்ல முடியும். அப்போ இந்த எதுக்கு இங்கே கூடியிருக்கோம்னா, இடத்தை அறிந்து கொள்ள வேண்டும். புருமத்தியாக இடத்தை அறிந்து கொண்டு ஜென்மத்தை கிடைத்திட்டு, இல்லை என்றால் புருமத்தியாக ரகசியத்தை அறிந்து கொள்ளாவிட்டால் காமம் என்ற சேற்றிலே அகப்பட்டு கொள்ள வேண்டியிருக்கு. காமம் என்ற சேற்றிலே அல்லது மாயை, காமம் விகாரம், மாயை என்ற சேற்றிலே அகப்பட்டால் யானை என்ன செய்யும்? போர்களத்தில் அஞ்சாவது போர் செய்யும் யான் யானை. சோ கடைசி பாடல் இருக்கும், காலால் கலரில் நடியடும் கண்ணஞ்சா வேளால் முகத்து களிர்ந்த முகத்த களிர்ந்த. போர்களத்திலே யானை பாகன் பாகனுக்கும் அகப்ப கட்டுப்படாது. போர்களம் என்ன செய்வான்? போர்க்களத்திலே எதிரிகளை மட்டும் சுட்டி காட்டுவான், அப்படி செய்கை காட்டுவான். சிறந்த ஒரு போர் வீரனை அப்படி அந்த என்ன செய்ய அவனை பிடிச்சி அப்படியே போ அப்படியே தூக்கிட்டு போயிடும். அது அப்படியே தூக்கிப்படி மிதித்து விடும். ஒரு பராக்கிரம உள்ள யானை யானை. அப்பேற்பட்ட யானையும் போர்களத்தில் அஞ்சாவது போர் செய்யக்கூடியது. அது மட்டும் இல்லை, ஆயிரம் அம்புகள் உடம்புல தாங்கியிருந்தா அது குத்தினாலும் சரி, உடம்பு பூராவும் காயம் இருந்தாலும் கொஞ்சம் கூட அச்சப்படாது, கொஞ்சம் கூட பயப்படாது, அப்படி தலைநம்பு நிற்கும். உடம்பெல்லாம் காயம் இருக்கும், வேல்கள் குத்தப்பட்டு அம்புகள் குத்தப்பட்டு காயம் இருக்கும், செலாச்சரியாது. அப்பேற்பட்ட யானையும் சதுப்பு நிலத்தில் சில பகுதி வந்து கிட்டத்தட்ட 600 அடி 50 அடிக்கு வெறும் சேராகவே இருக்குது. சதுப்பு நிலப்பகுதி அது, அது உப்பு கலந்திருக்கு, கலர் நிலம் சதுப்பு நிலம். அது ஒரு 10 அடி 15 அடி 20 அடியோட ஆழம் போகும், சேராகவே இருக்கும், காயாது. அந்த இடத்தில் யார் போனாலும் அங்கே உள்ளுக்கு தான் போகணும், அப்படியே போயிட்டே இருப்பான். ஆற்றுப்பகுதியில் ஒரு பகுதி இருக்குது, மடுவாக இருக்கும், பிறகு மணல் வந்து மூடிக்கொள்ளும், அடியில் வந்து ஒரு போன் அப்படி அடியில் வந்து வெற்றிடமாக இருக்கும், மேலே பார்த்தா மணல் இருக்கும், தர மாதிரி இருக்கும், போய் உள்ளே ஒரு கால் வச்சா உள்ளுக்கு போயிட்டே இருக்கும், வெளியே வர முடியாது. அது மாதிரி சதுப்பு நில பகுதி இருக்குது. இது மாதிரி பகுதியில் யானை, போர் யானையாக இருந்தாலும் சரி, பராக்கிரம வந்து யானையாக இருந்தாலும் சேற்றுப்பகுதியில் மாட்டிக்கிட்டா என்ன செய்யும்? நரி அதை கொண்டு கொடுத்துட்டான், காலால் கால் பதியக்கூடிய யானை உள்ளுக்கு, யானை உள்ளே அழுந்தக்கூடிய சேற்றில் யானை விழுந்து விட்டால், அதில் அந்த சேற்றில் இறங்கிவிட்டால் நரி சின்ன ஜீவன் தானே, அது என்ன செய்யும்? இது ஒன்றும் அது தெரியும், நரிக்கு மட்டும் தந்திரம் உண்டு. சரி, இனிமேல் நமக்கு இந்த யானையால் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நரி என்ன செய்யும்? போய் அந்த தலையெல்லாம் பிடிச்சி திணித்த தலையெல்லாம் பிடிச்சிருத்திங்க, காதை கடிச்சு சாப்பிடும். அப்போ வலிமை பொருந்திய யானை சேற்றில் அகப்பட்டால் சிறிய ஜீவனாக நரி அது கொண்டு விடும். காலால் கலரியில் நரி அடும் அருனா கொண்டு விடும். கண்ணஞ்சா வேளால் முகத்து கிடையாது. பல போர்க்காலத்தில் வந்து கொஞ்சம் கூட அஞ்சாது, அது எப்படி வச்சுக்கலாம்? கொஞ்சம் கூட எதுக்கும் பயப்படாது யானை சேற்றில் அகப்பட்டால். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.